வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமா 29வது நாளுக்கான வீடியோ 90 நாள் சேலஞ்சில். நேற்றைய தினம் நான் சொன்ன மாதிரி தானுங்க வீடியோ போடல. ஆக்சுவலா வந்து ஒரு சில நாட்களுக்கு இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டா எனக்கு மற்ற வேலைகள் எளிமையா இருக்கும். அதே சமயத்துல சகோதரர்கள் 90 நாள் சேலஞ்சில 100 நாட்களுக்கு மேல் கடந்து வரக்கும் எளிமையா இருக்குங்க. வாழ்க வளமுடன். ஏன்னா திரும்ப முதல் டேலேருந்து சேலஞ்சு ஆரம்பிச்சுட்டே இருக்கிறதுக்கு அப்படியே இதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டுங்க. பல சகோதரர்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸு, பலரும் புதிதாக பயிற்சிகளில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அதாவதுங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு யூடியூப்பில் அந்த சிவனின் அருளால் கொஞ்சம் நாள் வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி நான் போட எவ்வளவு இளைஞர்கள் வந்து மன உறுதியோடு ஒரு நம்பிக்கையோடு நம் வாழ்க்கை இதிலாயினும் இனியாயினும் மாறிவிடாதா அப்படின்ட்டு மன உறுதியோடு கலந்துக்கிட்டாங்க. அவ்வாறு கலந்துக்கிட்ட அதே சமயத்தில் 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள், 90 நாள் கடக்கும் சமயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள், ஃப்ளாட் லைன் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்தாலுமே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய விந்து சக்தியில், நம்முடைய உயிரணுக்களில் ஏதோ ஒரு அபரிமிதமான ஆற்றல் இருக்குது, அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆழமாக உணர்ந்து ஒரு ஆழமான புரிதலை வந்து இப்போ நம்முடைய இளைய சமுதாயம், தமிழ் மொழியை புரிந்து கொள்ளும் சமுதாயத்திற்கு போய் சேர்ந்துட்டே இருக்கு. அதில் இன்னொரு மிகப்பெரிய ரகசியம், நம்முடைய விந்து சக்தி தான் ஆண்களுக்கு, பெண்களுக்கு நாத சுரோனித சக்தி தான். ஹரி, அயன், விஷ்ணு எல்லோராகவும் இருந்தது ஆச்சுங்களா. நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய விந்து சக்தியின், நம்முடைய உயிரணுக்களின் அருமையை உணர்ந்த உண்மையான ஒரு சமுதாயம் பண்டைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் போன்ற மிக மிக மிகப்பெரிய கல் கோவில்கள், யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் இந்த காலத்தில் கட்ட முடியுமா? எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்களே, அது ஒரே ஒரு பெரிய கோயிலுக்கு இணையான ஒரு கோயில் கட்ட முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு மன உறுதியும் வலிமையும் மிக்க ஒரு சமுதாயம் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது வெறும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட. ஆகவே அந்த ஒரு வலிமை அவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, நம்முடைய பிரம்மச்சரியத்தின் உயிரணுக்களின் ஆழத்தை, அதன் உண்மையை புரிந்திருந்த காரணத்தினால தான். அது தொடர்பான மிக அருமையான ஒரு 2 சித்தர் பாடல்கள்ங்க, சிவவாக்கியர் பாடல். கொஞ்ச நாளாக மிஸ் ஆயிருந்தது, இன்னைக்கு அதை எடுத்து திரும்பவும் பார்த்துடலாம். மிக ரகசியம் பொதிந்த பாடல், ஆழமாக உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய புதையல்களே கிடைக்கும், பார்க்கலாங்க. அம்மை அப்பன் அப்பு நீர் அறிந்ததே அருகிலீர், அம்மை அப்பன் அப்பு நீர் அரி அயன் அரணுமாய், அம்மை அப்பன் அப்பு நீர் ஆதியாகி ஆன பின் அம்மை அப்பன் அன்னை அன்றி யாரும் இல்லை ஆனதே. இது எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுங்களா? இதில் அப்பு நீர்னு சிவவாக்கிய சொல்கிறது நம்முடைய விந்து சக்தி தான் ஆச்சுங்களா. இதை நான் திரும்பவும் வரிவரியாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு ஆழமாக புரியும். அம்மை அப்பன் அப்பு என்றால் நீர், அப்புங்கிறது நீர் தான். அம்மை அப்பன் அப்பு நீராக இருக்காங்க, அது வந்து எல்லோரும் நம் முன்னோர்கள் அறிந்தது தான், ஆனால் நம்ம அறியாமல் இருக்கோமே ஆச்சுங்களா. அம்மை அப்பன் அப்பு நீர் அறிந்ததே நீர் அருகிலீர் ஆச்சுங்களா. அப்போவே அந்த காலத்திலேயே, ஏன்னா தனக்குள்ளாகத்தான் இறைவன் இருக்கான்ங்கிறத உணராமல் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சண்டைகள், போட்டி, பொறாமைன்னு நிறைஞ்சிருந்ததுனால தான் சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையாக இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு. அம்மையாகவும் அப்பனாகவும், அம்மை அப்பன்னா சிவத்தையும் பார்வதியும் சொல்லுவாங்க, அம்மை அப்பனாக இருந்தது அப்பு நீர் தான், நம்முடைய விந்து சக்தி தான். அறிந்ததே நீங்கள் அறியாமல் இருக்கீங்க. அம்மை அப்பன் அப்பு நீர், அம்மை அப்பனாக இருக்கும் நம்முடைய விந்து சக்தியின் ஆற்றல் அந்த அப்பு நீரானது, அப்புனா நீர் தான் ஆச்சுங்களா, அதாவது அம்மை அப்பனாக இருக்கும் அந்த நீரானது அரி அயன் அரணுமாய், பிரம்மா விஷ்ணு சிவனுமாய் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்முடைய திருமந்திரத்தை எடுத்து பார்த்தா இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வரும். பிரம்மா எங்கே இருக்காரு? நம்முடைய தொப்புள்ள. விஷ்ணு எங்கே இருக்காரு? நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில். சிவன் எங்கிருந்து துவங்குறாரு? மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து மற்ற சில சக்கரங்களிலும் சிவனும் சக்தியுமாய். யோசிச்சு பாருங்க, நம்முடைய உயிரணுக்களின் முக்கியமாக உற்பத்தியாகும், உற்பத்தி கலையமாக இருக்கும் இடத்துல தான் பிரம்மா இருக்கார். ஏன்னா பிரம்மா என்பது படைக்கும் கடவுள் இல்லையா? அவர் வந்து நம்முடைய நம் உண்ணும் உணவை வயிற்றின் தொப்புள் கொடியிலிருந்து விந்து சக்தியாக, ஆற்றலாக மாற்றி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உணவு எண்டு ரிசல்ட்டாக நம்முடைய உயிரணுக்களாக தானே மாறுது, நம்முடைய மருத்துவம் சொல்லுது இல்லைங்களா, நம்முடைய பாரத மருத்துவம். அது என்ன சொல்லுது? 7 தாதுக்களாக மாறி இறுதியாக உயிரணுக்களாக விந்து சக்தியாக மாறுது. அப்போது தொப்புள் கொடியில் இருப்பது வந்து பிரம்மா. அவர் எதை உருவாக்குகிறார் என்றால் 7-8 தாதுக்களாக மாற்றி இறுதியாக உயிரணுக்களை உற்பத்தி செய்கிறார். அப்போது அந்த உயிரணுக்கள் என்பது விஷ்ணு.
விந்து சக்தியை விரயம் செஞ்சால் உடல் முழுவதும் ஒரு எரிச்சல் வரும், பயதாக பயதாக இது உணரப்படும் ஆச்சுங்களா. அதே மாதிரியே நம் உடலில் ஐம்புலன்களுக்கும் தோலுக்கும் அனைத்துக்கும் ஒரு பாதுகாப்பு எப்போ அப்படின்னா, நாம் விந்து சக்தியை விரயம் செய்யாது இருக்கும்போது நமக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மை அறியாமலேயே ஒரு காப்பு இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா விந்து சக்தி பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமா என்பது விஷ்ணுவானவர் நம்முடைய உடலில் அண்டத்தில் இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனை விட்டுருவோம் ஆச்சுங்களா. அண்டத்துக்கு போக வேண்டாம், இந்த பிண்டத்தில் விஷ்ணு எங்கே இருக்காருன்னா இந்த பால்கடலாகிய நம்முடைய விந்து சக்கரத்தில், விந்து சக்தியில் நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்காரு. அப்புறம் மூல ஆதார சக்கரமாக இருப்பது நம்முடைய விந்து சக்தியை விரையும். சிவன் அழிக்கும் கடவுள் இல்லைங்களா, அப்போது அழிக்கும் கடவுளாக இருக்கிற சிவன் என்ன பண்ணுறாரு, ஒரு உயிரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இனப்பெருக்க பாகங்களின் வழியாக கோடான கோடி உயிரணுக்களை வெளியேற்றுகிறார். அப்போ வெளியேற்றும் போது எத்தனை உயிர்கள் அழியுது. அப்போ உடலில் வந்து சிவன் வந்து பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தில், மூலம் மூலன்னாலே சிவனத்தை சொல்லுவோம். அதே போல அதே இடத்தை முழு முதற் பொருள் முதல் கடவுள்னு சொல்ற கணபதி ஐந்து பூதங்களையும் தாங்கும் ஆற்றல் கொண்ட மூலாதார சக்கரத்தில் இருக்கிறது விநாயகரையும் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, அம்மை அப்பன் அப்புநீர் வந்து அம்மை அப்பன் அப்புநீருங்கிறது வந்து அரி அயன் அரணுமாய் இருக்கு. சரி, நம்ம கடவுள் வரைக்கே போக வேண்டியதில்லை, நாம் உடல் உற்பத்தி ஆகிறக்கே முக்கியமான காரணம் என்ன, அம்மை அப்பனின் விந்து சக்தியும் நாதசக்தியும் தானே, அது இணைஞ்சுதானே ஒரு உயிரை உற்பத்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அம்மை அப்பனின் அப்பு நீராகிய விந்து சக்தி நாதசக்தி தான் அரி அயன் அரணுமாகவும் இருக்கிறது. அப்போ அம்மை அப்பன் அப்பு நீர், அடுத்த வரி அம்மை அப்பன் அப்பு நீர் ஆதியாகி ஆன பின் ஆச்சுங்களா, அதுதான் ஆதின்னு ஆனதுக்கு அப்புறம் அம்மை அப்பன் அப்பு நீர் தான் ஆதியாகவே ஆன பின் அம்மை அப்பன் அன்னை அன்றி யாரும் இல்லை ஆனதே. அப்ப இதுதான் நம்முடைய ஆதியாக நம்முடைய மூலமாக ஆனதுக்கு அப்புறம் அம்மை அப்பன் அன்னை அன்றி யாரும் இல்லை ஆனதே. அப்போ நம் தாய் தந்தையாரின் வழியாக வந்து நம்முடைய உடலில் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும் நம்முடைய உயிர் அணுக்கள் ஆச்சுங்களா, எல்லாம் உள்ள இறைவனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது, இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது, இதை நம்ம காத்து நம் வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள முடியுமா முடியாதா. எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய ஒட்டுமொத்த கலாச்சாரமே நம்முடைய உயிரணுக்களை காப்பதில் தான் துவங்குதே ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தின் முதல் படி எப்ப தெரியுங்களா, நாம் பிரம்மச்சரிய பாதையில், அதாவது ஆன்மீக பாதையின் முதல் படி என்னன்னா அது பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது தான். பிரம்மச்சரியத்தில் நிலை கொள்ளாத ஆன்மீக பாதை அது பாதையே அல்ல, பிரம்மச்சரியம் தான் ஆன்மீக பாதையின் முதல் படி, ஒழுக்க வாழ்க்கை தான் ஆன்மீக பாதையின் முதல் படி. அனைவரும் இதை ஆழமாக உணர்ந்துக்கணும் சகோதரரே. அடுத்தது வந்து அடுத்த ஒரு அருமையான பாடல், இதையும் பார்த்துட்டு கேள்வி பதில்களை போயிடலாங்க. ஆதியுண்டு அந்தமில்லை, அன்றி நாலு வேதமில்லை, சோதியுண்டு சொல்லும் இல்லை, சொல்லியிருந்தது ஏதும் இல்லை, ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதி அன்று தன்னையும் யார் அறிவது அன்னலே. வாழ்க வளமுடன். இதுவும் மிக மிக அர்த்தமுள்ள பாடலுங்க. சோ இதை நான் வரி வரியா படிச்சுட்டு வரேன், சகோதரர்களுக்கு நல்லா விளங்கும். ஆதியுண்டு அந்தமில்லை, அன்றி நாலு வேதமில்லை, சோதியுண்டு சொல்லும் இல்லை, சொல்லிருந்த தேதும் இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதி இருக்கு யாருக்கு, நம்ம மனிதனா பிறந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம பிறவியை எடுத்துக்குவோம், நம்ம பிண்டத்துல இருக்கிறதையே பேசுவோம். ஆதி இருக்கு நமக்கு, ஆதி அப்படிங்கிறது நம்ம பிறவி எடுத்தாச்சு. நம்முடைய ஆதிங்கிறது நம்முடைய தந்தையார் நமக்காக அளித்த அந்த ஒற்றை உயிரணும் இந்த ஆதியாக நமக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் அந்த ஆதியில் நிலச்சி ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்தமே முடிவே இல்லாதது போல ஒரு வாழ்க்கையும் சித்திக்கும். ஆனால் நாலு வேதமும் தேவையில்லை ஆச்சுங்களா. அது எப்படி சொல்கிறார் பாருங்க, ஆதி உண்டு அந்தம் இல்லை, அன்றி நாலு வேதமுமே இல்லை, சோதி உண்டு சொல்லும் இல்லை, சொல் இறந்தது ஏதும் இல்லை. அப்போ சோதி உண்டு ஆதி உண்டு, ஆதி இருக்கிறதுனால ஆதியில் நிலைச்சு நிற்கும் போது நமக்கு அந்தமில்லா ஒரு நிலை கிட்டும். அப்போது அந்த அந்தமில்லா நிலையில் பயணிப்பதற்கு சோதி உண்டு. அந்த சோதி என்னென்னா சொல்லற்ற சோதி, சொல் இல்லாத சோதியும் இல்லை, சொல் இருக்கிற சோதியும் இல்லை, அது ஒரு ஆழ்நிலை மௌனம். அந்த மௌனத்திற்கு அந்த சோதியும் எரியணும். அந்த சோதி எப்படி எரியணும்னா அதுக்கு இருக்கிற கீழே அந்த அடுத்த ரெண்டு வரியில அதுக்கான விளக்கம் இருக்குங்க. ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும், ஆதியான மூவர் யாரு, பிரம்மா விஷ்ணு சிவம். அந்த மூவர் என்னென்ன சக்கரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மூலாதார சக்கரம் எங்க இருக்கு, முதுகுத்தண்டு முடியும் இடத்தில் இருக்கிறது. அடுத்தது வந்து சுவாதிஷ்டான சக்கரம், இந்த தொப்பில் மடிப்பில் இருக்கிறது, அதாவது தொப்பிலும் நம்முடைய கீழ் பாகம் துவங்குது இல்லைங்களா, தொப்புள் முடிகிற இடத்துல. அடுத்து தொப்புள் குழியில வந்து பிரம்மா. அப்போ ஆதியான மூவர், இந்த மூவர்ல பொதுவா சொல்ற இந்த இடத்துல இருக்கிற அமர்ந்திருந்த வாயுவும், இந்த இடத்துல இருக்கிற அந்த வாயுவும்
ஆதி அன்று தன்னையும் யார் அறிவதில்லை. இந்த வாயுவை நாம் எடுத்துக்கொண்டு மேல்நிலையில் எடுத்து செல்லும் போது விந்துஜெயம் போன்ற பயிற்சி மூலமாக சோதியுண்டுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, முன்னத்த வரையில் சோதியுண்டு எப்படி வரும், ஆகுனா துரிய மனோன்மணிய சக்கரங்களாக நம் சோதி ஒளிர்வது நல்லா தெரியும். அது எல்லா சக்கரங்களிலுமே தெரியும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான சக்தியோடு இணையும் போது, சிவ ஆற்றலானது மேலே வந்து சக்தியோடு இணையும் போது தான் நாதம் இங்கே தான் இருக்குது, நல்ல உணர்வு நல்லா கிடைக்குங்க ஆச்சுங்களா. அப்போது இந்த சோதி உண்டு. அப்போ அந்த இடத்துல நிலைக்கும் போது அங்கே சொல்லும் கிடையாது, சொல்லி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உணர்வே அது ஒரு வகையான ஓசை மாதிரி தான், அது ஒரு இன்பம் தான். அப்போது ஆதி அன்று தன்னையும் ஆச்சுங்களா யார் அறிவது அண்ணலை. இப்போ ஆதி கூட இல்லாமல் போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆதிதான் மேலே போய் இணையும் போது ஆதி எப்படி இல்லாமல் போகும்னா, நம்முடைய உயிர் அணுக்கள் ஆற்றல் மேல் நோக்கி வந்து அது தீபமாக மாதிரி எரிய ஆரம்பிக்கும் போது, அப்போது ஒரு விளக்கில் எண்ணெய் குறைஞ்சிட்டே வரும் இல்லைங்களா, அது போல நமக்கு ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு அவ்வளோ பிரம்மசரீரத்தில் நிறைய இருக்கமோ, நிறைய நாள் இருக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஆழமான நமக்கு இந்த உணர்வுகள் கிடைக்கும். அப்போது நம்முடைய ஆதியான மூல சக்தி அபரிமிதமாக இருக்கும்போது ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதை வந்து ஆதி அன்று தன்னையும் யார் அறிவது அண்ணலை அப்படிங்கிறாரு. இந்த ஆதியும் வந்து ஆதி இல்லாமல் ஆச்சுங்களா தன்னை அறிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. ஆதி அன்று தன்னையும் யார் அறிவது அண்ணலை. வாழ்க வளமுடன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இதை கொண்டு விளக்குனா புது புது அர்த்தங்கள் வந்துட்டே இருக்கும். அவ்வளோ அருமையான பாடலுங்க. ஆதியுண்டு அந்தமில்லை, அன்றினாலும் வேதமில்லை, சோதியுண்டு சொல்லும் இல்லை, சொல்லிறந்தது ஏதும் இல்லை, ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதி என்று தன்னையும் யார் அறிவது அண்ணலை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம் சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாங்க. நிறைய கேள்வி பதில் இருக்குது, 2 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ வேக வேகமாக பார்த்துட்டு வரலாம். காய்ச்சலில் இருக்கும்போது விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? காய்ச்சலில் இருக்கும்போது தயவு செஞ்சு செய்யாதீங்க. கோல்டாக இருக்கும்போது செய்யாதீங்க, அது பர்பஸே மாறிடும். நீங்கள் சும்மா இருங்க, உடல் சரியாகட்டும். உங்கள் ஆற்றல் காய்ச்சல் சளி போன்ற பிரச்சனைகளை சீர் செய்வதற்கு பயன்படட்டும் சரிங்களா. காய்ச்சலில் உச்சந்தலையில் ஒரு மாதிரியாக சிலிப்பு ஏற்படுகிறது நல்லதான், அது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா உங்கள் உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது என்னாகும், நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சிட்ருக்கிற ஒரு மிகப்பெரிய யோகி, உங்களுடைய வேல்யூ உங்களுக்கே தெரியல. அப்போ நீங்கள் ஆழ்ந்து உடலுக்கு வந்து ஆற்றல் அபரிமிதமாக தேவைப்பட்டால் உடலிருந்து மட்டுமே ஆற்றல் எடுத்துக்கொள்ளாது. நம்முடைய இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரிய சக்கரத்திலிருந்து வான்காந்தத்தை கொஞ்சம் உடல் ஈர்க்கும், புரிஞ்சுதுங்களா. அப்போது வான்காந்தத்தை ஈர்க்கும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு உணர்வு கிடைக்காமல் இருக்குமா? நல்லா கிடைக்கும் ஆச்சுங்களா. எப்போ உணர்வு கிடைச்சாலும் ஆழ்நிலையில் ஆழ்ந்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். அது இறைவனின் ஆசீர்வாதமாக நினைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். 90 நாள் கடந்து விட்டேன். நடுவில் எல்லாம் அடிக்கடி 7 நாட்கள், 25 நாட்கள், 4 நாட்கள் என ஸ்கலிதமானது. இது கண்டுகொள்ளவில்லை. 100 நாட்கள் கடந்தேன். ஆனால் இதில் தண்ணீர் குடிக்கும்போது சாப்பிடும்போது விந்துஜெயம் பயிற்சி செய்தேன். இப்போது என்னவென்றால் எனக்கு காய்ச்சல் இருக்கிறது, பயிற்சி செய்யலாம். நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன், காய்ச்சல் இருந்தால் செய்யாதீங்க. அடுத்தது சகோதரர் வந்து சில டிப்ஸு சொல்லியிருக்காரு, அதையும் படிச்சிடறேன். பிரம்மச்சரியத்தில் நிலைக்க எளிய முறை, பசிக்கும் போது சாப்பிடுங்கள். வாழ்க வளமுடன். 2வது வந்து இரவு உணவு உட்கொள்ளாதீர்கள். 3வது தண்ணீர் மட்டும் குடித்தால் சாப்பாட்டுக்கு கூட அவசியம் தேவையில்லை. 4 யார் பேச்சும் கேட்காதீர்கள், உங்களுடைய உடம்பும் மனசும் பாருங்கள், அதுவே நலம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விந்துஜெயம் பயிற்சி செய்யவில்லை, தியானம் செய்யவில்லை, கொஞ்ச நாட்களாக அடிக்கடி உச்சந்தலையில் சிலிர்ப்பு ஏற்படுகிறது, நல்லதுதான். வாழ்க வளமுடன். காய்ச்சல் சமயத்தில் செய்ய வேண்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விரைவில் குணமாகி வெளியில் வந்துடுவீங்க. வந்து ரெடியானதுக்கப்புறம் அப்போ நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன். அண்ணா என்னுடைய பெயர், நான் பெயர் போட்டிருக்கீங்க ஆனால் நான் பெயர் படிக்கலை, இமெயில் அனுப்பியிருக்கீங்க. வயது 24 வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 235 45 செலிபஸியில் இருக்கிறேன். அண்ணா நான் எனது அனுபவங்களை கூறுகிறேன். நான் ஃப்ளாட்டில் இருந்து ஃப்ளாட் லைனிலிருந்து மீளவே முடியவில்லை. முதலாவது ஃப்ளாட் லைன் என்னவென்றால் சளி காய்ச்சல் வந்தது. அப்புறமாக எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் வந்தது. இந்த பிரகாரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் மருந்துகள் எடுத்துக்கொண்டு சரி செய்து கொண்டேன். இவர்களுக்கு 1-3 மாத காலம், அதுக்கு அப்புறம் ஆக தலைவலியை ஆரம்பித்தது. ஆனால் நான் தலைவலியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் தலைவலி ஏற்பட பிரச்சனைகளை மறக்க முடியவில்லை. இதற்கும் மருந்து எடுத்துக்கொண்டு ஓரளவு சரி செய்து விட்டேன். அப்போது கால் வலியும் உடம்பு வலியும் வருகிறது. இதையும் கடந்து விடுவேன். ஆனால் என்னால் ஒரு பயிற்சி
முழுமையாக செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரு மன வருத்தம். அதே நான் பிராணதவம் செய்யும்போது தலை வலிக்கிறது. கேச்சரி முத்திரையில் பிராணதவம் செய்யலாமா அண்ணா? நான் இந்த கிளாஸில் முழுமையாக செய்யாத போது எனக்கு ஆக்னே துரியம் துடிப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனக்கு கிராஸ் முழுமையாக செய்ய முடியும் என்று நீங்கள் பார்த்து கூறுங்கள் அண்ணா. நான் எந்த ஒரு நிலையிலும் இந்த கிளாஸை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக 2 நாட்களுக்கு ஒரு முறை கொள்கையாக ஒரு கிளாஸ் எடுத்து 10 நிமிடம் 10 நிமிடம் செய்வேன். ஆனால் நான் பிராணதவமோ விந்துஜெயம் பயிற்சி செய்து கொண்டே இருப்பேன். செய்தது அன்று முழுவதும் தலையில் வலித்து கொண்டே இருக்கும். ஆனால் எனக்கு தலைவலியை ரொம்ப நாட்களாக உள்ளது. கிளாஸில் சேராத போதும் உள்ளது. நான் வாட்டர் ஃபாஸ்ட் இருந்தால் கூட தலைவலிக்கும். ஒருவேளை சாப்பாடு இல்லை என்றால் தலைவலிக்கும். ஆனால் இப்போது ஹாஸ்பிட்டல் போய் எடுத்து ஒரு அளவு ரெடி செய்து விட்டேன். வாழ்க வளமுடன் அண்ணா. நான் பிரசவத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரம்மச்சரியத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்கள். என்னால் முத்திரை பதித்தல் கூற முடியவில்லை. எத்தனை ப்ராப்ளம் இருக்கிறது என எல்லாம் ஓரளவு சரி செய்து விட்டேன். எனக்கு ஒரு நல்வழி காட்டுங்கள். உங்களை வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து சகோதரர் வந்து தமிழ் மொழியை டைப் பண்ணி அனுப்பும்போது ஒரு நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உணர்வு வேணும். நம்ம தாய்மொழி சரியான வகையில் டைப் பண்ணணும், வார்த்தைகள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளே நம்முடைய மொழியை சிதைச்சா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஒரு பா ஒன்றுமே இல்லையே. வாழ்க வளமுடன் சகோதரர். வந்து நீண்ட நாட்களாக பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருக்கணும் என்று பயிற்சிகளை தொடர்ந்து மாற்றி செஞ்சுட்டு கிட்டத்தட்ட 250 நாட்கள் எல்லாமே கடந்து வந்திருக்கீங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, பயிற்சிகள் செய்து கொண்டு சாரி பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது எந்த வணிக மருந்துகளையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஃப்ளாட் லைன் ஏன் வருது அப்படின்னா அந்தந்த பாகத்தில் இருக்கும் குறைபாடுகளை சரி செய்து கொள்வதற்கு, சரிங்களா? அப்போ அந்த பாகத்தில் இருக்கும் குறைபாடுகள் சரி செய்ய உடலில் சில குழப்பங்கள் வந்தால் ஓய்வு எடுங்கள், வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்கள். அப்புறம் தலைவலிக்குது அப்படின்னா அதுக்குத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி முறையில் வேகம் தணித்தல் பயிற்சி கொடுத்துருக்கோம் ஆச்சுங்களா. நீங்கள் வேகம் தணித்தல் பயிற்சிங்கிற ஒன்று செய்யாமல் இருந்தீங்கன்னா தலைவலி வந்துச்சுன்னா அப்புறம் உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு வந்துச்சுன்னா செய்யணும், புரிஞ்சுதுங்களா? அப்புறம் நீங்கள் பயிற்சிகளில் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்களோ இல்லையோ உங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி நீங்கள் வந்துட்டுருக்கும்போது அந்த ஆற்றலை மற்ற விதங்களில் வீணடித்து விடாமல் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க ஆச்சுங்களா. அதுதான் ரொம்ப பிரச்சனை. நாம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் வந்து அது நம்மளை ஒரு அழிவுக்கு தான் கூட்டிகிட்டு போயிடும். ஆகவே நமக்குள்ளாக ஒரு கட்டுப்பாட்டை விதைச்சு கொள்ளணும். ஒரு பேசிக் சில விஷயங்கள் செய்யணும்னா செஞ்சுட்டே வந்துட்டுருக்கணும் ஆச்சுங்களா. விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தலையில் பாரமாக இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள், போக 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 சரியாயிரும், சரிங்களா? அப்புறம் ஒரு வேளை சரி தவறான வகைகளில் பயிற்சிகளை செய்கிறீங்களா என்னன்ட்டு அந்த பயிற்சியை திரும்ப 3-4 முறை போட்டு கேளுங்க, சரிங்களா? கேட்டுட்டு celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். பயிற்சி தொடர்பான குழப்பங்கள் இருந்துச்சுன்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சரி பண்ணித்தரேன். ஆனால் வந்து சகோதரர் வந்து வேகம் தணித்தல் பயிற்சியை மட்டும் கட்டாயமாக செய்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அப்புறம் நீங்கள் என்னென்னவோ எழுதியிருக்கீங்க குரு அது இதுன்ட்டு, பரவாயில்லை சகோதரரே. நீங்கள் என்னை குருன்னு சொன்னாலும் என்னன்னு சொன்னாலும் எல்லாமே நீங்கள் ஆண்டவனை அவனை சொல்கிறதா நான் நினச்சிக்கிறேன். நாம் வெறும் ஒரு கருவி, ஒரு தூசு மட்டும்தான். நாம் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஆதி எந்த மானகுரு நீயே ஆவாய்னு அகத்தியரே சொல்லிடுற அகத்திய மாமுனியே இந்த அளவுக்கு சொல்லும்போது நான் எல்லாம் ஏமாத்துறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே குருவாக நீயே மாறுவாய் அப்படின்னு சொல்கிறார். யாரையே? உங்கள் எல்லாரையுமே, நம்ம எல்லாரையுமே. அப்போது ஆதி எந்த மானகுரு நமக்குள்ளேயே இருக்கான். ஈசனே நமக்குள்ளாக இருக்கான். நம்முடைய விந்து சக்தியே உயிரணுவாக இருக்கும்போது ஸோ நமக்குள்ளாக நம்ம நிலச்சி நம்மை வலிமைப்படுத்தி நம்மை மேம்படுத்திட்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு வந்து ஒரு சிறு தூசாக ஒரு கருவியாக அதை வந்து நான் டெய்லி வீடியோ போடுறேன், அவ்வளோதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது இது இறைவன் செயல், இறைவனால் நடப்பது, நம்மால் ஒன்றும் ஆனதே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இறைவனால் மட்டுமே நான் ஒரு ஒரு நாள் வீடியோ போடுறேன்னா அது அவனுடைய துணை இல்லாமல் முடியாது, புரிஞ்சுதுங்களா? இப்போது யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வளவோ சிக்கல்கள் உண்டு, எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு. எல்லாத்தையும் தாண்டி
அனுதினமும் நான் வந்து போட முடியுது அப்படின்னா அது அவனுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான், அவன் தான் காரணம், ஒன்றுமே இல்லை ஆச்சுனால, ஒன்றுமே இல்லை ஆச்சுங்களா, நான் இல்லைனால எனக்கு பதிலாக இன்னொருத்தரை இறைவனே தேர்ந்தெடுத்து இந்த காலகட்டத்தில் இது தேவை அப்படின்னு அதை எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு ஜஸ்ட் கருவி மட்டும்தான், அது என்னால் முடியாது எதுவுமே சரிங்களா. இறைவன் நிகழ்த்தும் சாதனைகள் விஷயங்கள் வந்து ஒரு தனி மனிதனால் யாருனாலையுமே முடிந்து விடாது, அது தொடர்ந்து எடுத்து செல்லப்பட்டே இருக்கும். ஏன்னா உண்மை, உண்மை மறைக்கவும் முடியாது, அது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் வெளிப்பட்டே தான் ஆகணும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, வாட் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நோ ஃபேப், சீமன் ரிட்டன்ஸன், செலிபஸி, சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நோ ஃபேப் அப்படின்னு வணிக சாரி வெளிநாட்டவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. வெளிநாட்டில் வந்து நோ ஃபேப் அப்படின்னா விந்து சக்தியை விரயம் செய்யாதே, அவ்வளோதான் ஆச்சுங்களா. விந்து சக்தியை விரயம் செய்யாமல் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன வேலை செய்கிறோமோ செஞ்சிட்ருப்போம், அது நோ ஃபேப். அடுத்து வந்து சீமன் ரீடென்ஷன் அப்படின்னா இது அது வந்து விரயம் செய்யாதேன்னு சொல்லும், இது வந்து உனக்குள்ளேயே வச்சுக்கோ, விந்து சக்தியை உனக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் சீமன் ரீடென்ஷன் அப்படிங்கும்போது. செலிபஸி அப்படிங்கும்போது பிரம்மச்ச ஆங்கிலத்துக்கு வந்து பிரம்மச்சரியத்துக்கு சரியான வார்த்தை தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் செலிபஸி தான் அப்படின்னு எடுத்ததுனால செலிபஸிங்கிறது வந்து பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா விந்து சக்தியை வெளியில் விடாதேன்னு சொல்கிறதல்ல, வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லுது. அதே சமயத்தில் வெளியில் விடாத அந்த ஆற்றலை எப்படி சரியான முறையில் நமக்குள்ளாக செலுத்தி நம்மை மேம்படுத்தி கொள்ளுவது, அதுக்கான பாதை என்ன, அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து ரீசன்ட்லி விசிட்டேடு, வாழ்க வளமுடன். ஹாய் ப்ரோ, ஐ வி ரீசன்ட்லி விசிட்டேட் ஒன் ஜோசியர், ஹீ சேட் தட் மை செல்ஃப் அண்ட் மை ஃபாதர் ஹேவ் அ பித்ரு தோஷம், பிகாஸ் ஆஃப் திஸ் தோஷம் ஒன்லி வி ஆர் ஹேவிங் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ டு கோ டு ராமேஸ்வரம் டெம்பிள் அண்ட் டூ தி ஸ்பிரிச்சுவல் ஃபார்மாலிட்டிஸ் தேர் அண்ட் ஹேவ் அ பாத் இன் ஆல் தோஸ் வாட்டர் பாடிஸ், ஹீ சேட். அண்ட் வாட் இஸ் யுவர் கமெண்ட் ஆன் திஸ், இஸ் தேர் எனி திங் எக்ஸிஸ்ட் லைக் திஸ் தோஷம், வாட்டுடு. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆக்சுவலாக வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து பல்வேறு காரணங்களுக்காக சில விஷயங்கள் வந்து எழுதி சொல்லி தான் வச்சுருக்காங்க. ஆனால் தற்காலத்தில் வந்து நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நிலச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இது எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அனைத்தையும் அவன் பார்த்துக்குவான், புரிஞ்சதுங்களா. எல்லாம் வல்ல சிவத்தையே நீங்கள் உங்களுக்குள்ளாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் பாவங்கள் கழிஞ்சிட்ருக்கும், புரிஞ்சுதுங்களா. ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடே பயணிச்சுட்டு இருப்பாப்பில், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த காலத்தில், உலகமே அந்த பிரச்சனையில் தான் இருக்குது, நமக்கு மட்டும்தான் வந்ததுன்னு நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் கடந்து செல்லும்போது வலிமையானவராக கடந்து செல்வீங்களா, இல்லை ஒரு அதாவது பதட்டத்திலும் பயத்திலும் கலந்து செல்லும்போது மேலும் பிரச்சனையை சிக்கலாக்கிக்குவோம். நமக்கு வந்து ஒரு ஆழ்ந்த வலிமையும் பலமும் வந்து பிரம்மசரீரத்தில் போகும்போது நல்லா கிடைக்கும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜோசியர் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்கன்னா நல்ல விஷயம்னா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே சுழன்றுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் தூரம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு அப்புறம் எல்லாம் அந்த கோவில் அப்படிங்கிறது வந்துங்க குடும்ப வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆற்றல் கிடையாது, அவங்க பிரம்மச்சரிய ஆற்றல்லாம் அவங்களுக்கு இல்லை, உயிரினத்தில் விரயம் செஞ்சு செஞ்சு பலவீனர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தில் இருக்கும் சிவத்தை பிரதிஷ்டை செஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமான மந்திர ஆற்றல்களை உருவேற்றிருப்பாங்க. உள்ளே போகும்போது ஓரளவுக்கான ஆற்றல் கிராப் கிடைக்கும், அப்புறம் திரும்ப வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு நார்மலாக இருக்கும். ஆகவே நீங்கள் பிரம்மசரீரத்தில் கண்டிப்பாக 90 நாளாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்யூஷன் எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இல்லை, நான் வந்து சாதாரண ஒரு குடும்பம் நடத்தும் குடும்பியாக இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். ஆனால் இது போன்ற கொரோனா சமயத்தில், இது போன்ற சிக்கல் சமயத்தில் என்னை கேட்டிங்கன்னா பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு ஆழ்நிலை தவத்தில் அதாவது உள்ளத்தின் உள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் பள்ளம் மேடும் பறந்து திரிவரே அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. அதாவது நமக்குள்ளாகவே பல தீர்த்தங்கள் உண்டு. ஆக்னா சக்கரத்தில் நினச்சிங்கன்னா அது ஒரு தீர்த்தம், துரிய சக்கரத்தில் நினச்சிங்கன்னா அது ஒரு தீர்த்தம். ஒரு ஒரு சக்கரங்களும் ஒரு ஒரு இறைவன், ஒவ்வொரு இறைவனிடமும் ஒவ்வொரு தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்தில் நீங்கள் நிலைக்க 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 அது வந்து அதற்கான பலன்களும் உண்டு ஆச்சுங்களா. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா ஆழ்ந்த பிரம்மசரீரத்தில் வெளியில் போகிறக்கு வாய்ப்பு இருந்தால் போங்க, இல்லைன்னா உங்களுக்குள்ளாக ஆழ்ந்த தவம் செய்யுங்க, ஆழ்ந்த தவத்தில் ஆழ்ந்துருங்க.
சுயம்பு நிலை தவம் ஆழ்ந்து செஞ்சுட்டுவாங்க, விந்து ஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டுவாங்க, போதும். வெளியிலெல்லாம் அலைய வேண்டியதில்லை ஆச்சுங்களா, இறைவனே நமக்குள்ளே இருக்கான். ஆனால் ஒருவேளை உங்கள் அப்பாக்கெல்லாம் போயிட்டே வரணும் அப்படின்லாம் நினச்சாங்கன்னா மனசாந்திக்காக போயிட்டு வாங்க, தவறில்லை ஆச்சுங்களா. நல்ல விஷயம் செய்கிறதெல்லாம் தப்பாக ரைட்டானு யோசிக்க வேண்டியது இல்லைங்க, தப்பான விஷயம் செய்யும்போது தான் தப்பாக ரைட்டானு யோசிக்கணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் என்ன, சம்ஹவ் ஐ கிராஸ் 41 நாள், டெஃபினெட்லி ஐ கிராஸ் மோர் டேஸ் அண்ட் மேக் லோ நோ ஃபேப் ஆஃப் மை லைஃப் ஸ்டைல். ஐ காட் ஃப்ளாட் லைன் ஃப்ரம் டே 4 ஆஃப் மை நோ ஃபேப் ஜேர்னி. சம்ஹவ் இட் ஹேஸ் பிகம் லெஸ் லிட்டில் லெஸ், ஸ்டில் ஐ எம் இன் ஃப்ளாட் லைன், பட் லெவல் ஆஃப் தி எஃபெக்ட் இஸ் லோ கம்பேர்டு ஸ்டார்டிங். ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம், 4 to 6 days ஐ ஹாவ் பாடி டயர்ட்னஸ் அண்ட் சோர்னஸ். ஐ யூஸ் டு வேக் அப் 6 AM daily, but past 4 to 6 days I am not able to wake up early. Sometimes getting fear and overthinking, when will it get over? I am not getting motivation like before. I was the starting the nofap stage, please help me with that. For past 10 days I am not doing any meditation and prayer to God because I am not getting interest on that, and again I started using mobile extremely, and not any bad things or video, just movies and comedies. How to overcome this? Whenever I got nightfall, the next day morning I am getting itches and pain and while urinating, and I also see some red color rashes under my foreskin. How to get cured of this? Even I am cleaning my private parts and 1 to 2 baths every day. Sometimes I am getting urges. I get erected instantly. I am getting angry instantly when someone talk against me in my family, but not getting angry on other people out of family. What is the reason? Please tell me. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃப்ளாட் லைனில் தான் இருக்கீங்க, ஆனால் உங்களிடம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் கொஞ்ச நஞ்ச பிரம்மச்சரிய ஆற்றலையும் நீங்கள் சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணாமல் இந்த வீடியோ பாட்டு, மொபைல் ஃபோன் பாட்டு, வீடியோக்கு அது எல் ஆற்றல் வெறியும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அப்போது உங்கள் ஃப்ளாட் லைன்லேருந்து நீங்கள் எப்படி ரிக்கவர் ஆவீங்க, நீங்கள் தான் யோசிக்கணும். அடுத்தது லைஃப் ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மனதில் உள்ளார்ந்த வைராக்கியம் தேவை, மன உறுதி தேவை ஆச்சுங்களா. சில விஷயங்கள் செய்ய மாட்டோம்னா செய்யக்கூடாது, சில விஷயங்கள் செய்யணும்னா செஞ்சுட்டு வரணும். சூரியன் காலையில் உதிக்கிறதுக்கு மறக்குதா, மறையிறதுக்கு மறக்குதா ஆச்சுங்களா. ஸோ அந்த காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இறைவன் தான், புரிஞ்சுதுங்களா. பிரம்மசரியத்தில் நீங்கள் நிலச்சி அதை கொண்டுட்டு போய் சக்தியோடு வாழையோடு இணைச்சி நீங்கள் ஸ்ட்ராங்காக போகிறது ஒரு பக்கம், அதே பக்கம் அதே சமயத்தில் காலம் அப்படிங்கிறதையும் நம்ம இழுத்து பிடிச்சிக்கணும். காலம்ங்கிறது நம்முடைய வந்து உயிருக்கு இணையாக நினைக்கணும் காலத்தையும். ஏன்னா கடைசி காலத்தில் ஒரு 10 நாள் உயிரோடு வாழ்கிறதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறவங்களே எனக்கே தெரிஞ்சு நானே பார்த்துருக்கேன். டயாலிசிஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், கிட்னி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிரும். நானெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் அதை வெளியேற்றி அதை பண்ணி இது அந்த கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க அந்த காலம். ஆனால் இளமையில் வாழ்க்கையை கண்டுக்காமல் விட்டுட்டு ஓடிட்டுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு, பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இந்த ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு 40 நாள் கடந்திருக்கீங்கன்னா அந்த ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். ஃப்ளாட் லைனும் போயிட்டு இருந்தாலுமே ஆற்றல் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸஸ்ஸாக இருக்கிற ஆற்றலை நீங்கள் வெவ்வேறு வழியில் நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி தான் பலவீனம் வந்து எச்சாகிற மாதிரி இருக்கும். சகோதரரை, ஃப்ளாட் லைனில் இருக்கும்போது முடிந்த அளவு தியானத்திலும் ஆழ்நிலையில் நமக்குள்ளாக ஆற்றலை நிலைநிறுத்துறதுலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ரிக்கவர் ஆயிடலாம். இல்லைன்னா காலம் எடுத்துகிட்டே போயிட்டுருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. தியானம் பயிற்சி முறைகளை எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள். காலையில் எந்திரிக்க முடியலைன்னா இரவு கொஞ்சம் சீக்கிரம் உறங்கறதுக்கு பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். முத்திரை பயிற்சல் சொல்லிக்கிட்டே இருங்க. முத்திரை பயிற்சல் தான் ரொம்ப 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 முக்கியம். அது நீங்கள் உங்கள் மனதுக்கு உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் தினமும் ஒரு முறை, 108 முறை, 1008 முறை உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகணும், என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடலும் மனமும், ஏன்னா உடம்புல எப்படி அட்ஜஸ்ட் வருதுங்க, நீங்கள் ஒரு ஆபாச விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த நினைக்கிறது மூலமாக உடலில் ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், அது வந்து தூண்டுதல் உண்டாயிருது இல்லைங்களா. அதுபோல் உங்கள் வாழ்வின் லட்சியங்களை எல்லாம் நினச்சிங்கன்னா முத்திரை பயிற்சியில் நீங்கள் சொல்லும்போது அதுக்கும் உடலானது ஆக்டிவேட் பண்ணும், நமக்கு தெரியாது. அது வான்காந்த ஆற்றலை ஈர்த்து நம் வாழ்வை சிறப்பிக்க வல்லது. ஆகவே முத்திரை பயிற்சியிலே ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. முடிந்த அளவு தவம் செய்யுங்க, சித்தர் பாடல்கள்லாம் கேளுங்க. ஒரு மொபைல் ஃபோன் டிவைஸை வச்சு நம்ம வாழ்வை சிதைச்சிக்கலாம்,
அதே மொபைல் ஃபோன் டிவைஸை வச்சு வாழ்வை மேம்படுத்திக்கலாம். மேம்படுத்துவதற்கு உண்டான விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது தவறில்லை. நான் இப்போ நம்ம பயிற்சிகளை நீங்கள் பார்த்து செய்யலாம், அதெல்லாம் தவறில்லை. ஆனால் அது உங்களை மேம்படுத்தும். ஆனால் அது மேம்படுத்தும் விதத்தில் செயல்படுமா, கீழ் செலுத்தும் விதத்தில் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்முடைய அறிவு கொண்டு நம்ம முடிவு பண்ணணும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து சகோதரர் கேட்டிருக்காரு, அகம் பிரம்மாஸ்மி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாயா, இதுக்கு பொருள் சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது வந்துங்க நானே கடவுள் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் வந்து நமக்கு ஆழ்ந்த படிப்போ புரிதலோ இல்லை, நமக்கு தமிழ் மொழியில் கூட நம்ம உணர்ந்து சொல்ல முடியும். சமஸ்கிருதம் வந்து அகம் அப்படின்னா நம்முடைய உள்ளார்ந்த, நம்முடைய ஆழ்நிலையில், நம்முடைய அகம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலாம்னா நம்முடைய உணர்வு நிலைக்கும் உள்ளாக, உயிரின் உள்ளாக, ஆன்மான்னு கூட எடுத்துக்கலாம். அது நம்ம உயிரின் உள்ளாக இருக்கும் ஆன்மான்னு எடுத்துக்கலாம். அகம் பிரம்மாதா அப்படின்னு நான் அதுதான் இன்றைக்கி சித்தர் பாடல் பூரா அதுதான் விளக்கம் வந்திருக்கு. பிரம்மா விஷ்ணு சிவமே நம்முடைய அகமாக இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது நானே கடவுள், எனக்குள்ளாக இருக்கும் உயிரே கடவுள், எனக்குள்ளாக இருக்கும் உணர்வுகளே இறைவனின் வெளிப்பாடு தான். அது பல்வேறு பிறவிகள் மூலமாக கலங்கங்கள் அடைந்து வந்த இந்த உடல்லிருந்து வெளிப்படுறதுனால நன்மை தீமை கலந்து வெளிப்படுது. ஆனால் எனக்குள்ளிருந்து வெளிப்படும் அந்த உணர்வு, அந்த இறைவன் தான் வெளிப்படுறான் உணர்வுகளாக, எண்ணங்களாக. இப்போது ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நீங்கள் மஞ்சள் திரையை கட்டினா மஞ்சள் கலராக வரும். ஆச்சுங்களா? மஞ்சள் பேப்பர் சுற்றுனீங்கன்னா, சிகப்பு பேப்பர் சுற்றினா சிகப்பு பேப்பர் வெளிப்படும். ஆனால் ஒளிங்கிறது வெளிப்பட்டு வர்றதான். அதுபோல் நம் உடமிருந்து வெளிப்பட்டு வரும் அந்த காந்த ஆற்றலே இறைவனின் வெளிப்பாடு தான். அப்போது அது நம் உடலிலிருந்து வெளிப்படுறதுனால இன்பம் துன்பம் நன்மை தீமைன்னு வெளிப்பட்டு வந்துட்டுருக்கு. அதுவே அதை உணர்த்துறதுக்காகத்தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம் அப்படின்னா எல்லாம் உள்ள இறைவன் பரமசிவன், அந்த அம்பலத்தில் ஆடுகின்ற பரமனே அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பலம்னா யோசிச்சு பாருங்கள், இந்த வெட்ட வெளி எடுத்து பாருங்கள், வானத்தை எடுத்து பாருங்கள், எத்தனை கோடி நட்சத்திரம், எத்தனாயிரம் கோடி நட்சத்திரம் சுற்றிட்டு இருக்கு. அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கு கேப் பார்த்தீங்களா, இந்த நட்சத்திரத்தை விட பல நூறு மடங்கு அதிகம், அத்தான கேப்பு. அப்போது இந்த இடையில் இருக்கும் வெளி எவ்வளோ டிஸ்டன்ஸு, நட்சத்திரம் எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ பெருசு, சூரியனை விட பல கோடி மடங்கு பெரிய நட்சத்திரங்களாக இருக்குதுங்கிறாங்க. அப்போது அவ்வளோ பெரிய அண்ட சராசரங்களே இயங்குது, உருளுது, வெடிக்குது, நட்சத்திரங்கள் எரியுது, எத்தனை விஷய அதிசய வானதல் நடக்குது. அம்பலத்தில் ஆடுகின்ற சிவனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அது வந்து பேரம்பலம்னு சொல்லலாம். அதே நம்முடைய திருச்சிற்றம்பலம் அப்படின்னா அத்து இறைவன் நம்முடைய உடலில் அம்பலத்தில் ஆடுகின்றான். நம்முடைய சகசிரார தலத்தில் ஆகுனா துரிய சக்கரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆழ்நிலையில் ஆடுவது வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறைவன் நமக்குள்ளாக ஆக்னா துரிய சக்கரங்களில் ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத அந்த திருவானவர் இந்த சிறிய அம்பலத்தில் இருக்கிறார், ஆடுகிறார் அப்படிங்கிறதான் திருச்சிற்றம்பலம் அப்படின். இறைவன் நமக்குள்ளாக அம்பலத்தில் ஆடுகிறான். அம்பலங்கிறது திருச்சிற்றம்பலங்கிறது ஆக்னா சக்கரம் துவங்கி துரிய மனோன்மணியம் வரை எடுத்துக்கலாங்க. மனோன்மணியம்ங்கிறது ஒன்றும் இல்லை, பின்னாலிருந்து உள்ளே போனீங்கன்னா மனோன்மணியம், முன்கிருந்து உள்ளே போனீங்கன்னா ஆக்ன சக்கரம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அப்புறம் ஓம் நம சிவாயா அப்படிங்கிறது வந்து ஓம் ஆ உ இம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலான்னா ஆக்னா ஆ துரியம் உ இம் அப்படிங்கிறது மனோன்மணியமாக எடுத்துக்கலாம். ஓம் நம சிவாயா அப்படிங்கிறது வந்து அதாவது நம்முடைய மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நான் சொல்லுவோம். அடுத்தது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மான் சொல்லுவோம். அடுத்தது வந்து நம்முடைய தொப்புள் கொடியில் இருக்கும் அந்த சக்கரத்தை வந்து சி அப்படிம்போம். அடுத்தது வந்து அநாகத சக்கரம், நம்முடைய இதயத்திற்கு பக்கத்தில் நுரையீரல் இதயத்துக்கு நடுவில் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அநாகதம்னு சொல்லுவோம். அடுத்தது யா அப்படிங்கிறது வந்து நம்முடைய த்ரோட் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது விசுத்தி சக்கரன்னு சொல்லுவாங்க. இது போல் நமசிவாயா அப்படிங்கிறது வந்து வெறும் வார்த்தைகள் அல்ல, நம் உடலில் இருக்கும் குண்டலினி சக்கரங்களை சொல்லுவது. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் கேட்ட கடைசி கேள்வி நினைக்கிறேங்க, இது பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் 16 இயர்ஸ் ஓல்டு பாய் அண்ட் டே 29. மை ப்ராப்ளம் இஸ் மை ஃபாதர், ஹீ அன்எஜுகேட்டட் பட் ஹேஸ் சம் நாலேஜ், ஹீ ஹேஸ் நோ ஜாப். வேலையை விட்டு கொடுக்காம சிவில் கான்ட்ராக்டர்னு சொல்கிறோம், வெளியே விட்டு கொடுக்காம சிவில் கான்ட்ராக்டர்னு சொல்கிறோம். ஐ திங்க் ஹீ ஹேஸ் அ செலிபஸி எனர்ஜி அட்லீஸ்ட் 60 டேஸ் பிகாஸ்
எங்கள் தெருவில் எல்லோரும் என் அப்பாவை பார்த்தா பயப்படுவாங்க, நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுவார், பட் சொந்த காசில் இவன் மை கிராண்ட் ஃபாதர் அண்டு கிராண்ட் மதரோட பென்ஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆஸ் யூ நோ ஐ எம் ஏ பிராமின் ஃபேமிலி அண்டு வி ஓன் ரெண்டு டெம்பிள்ஸ் அண்டு வி அவர் ஃபேமிலி ஆர் லயபிள் டு டூ பூஜா, பட் மை ஃபாதர் டோன்ட் டூ பூஜா அண்ட் டோன்ட் நோ ஹவு டு டூ பூஜா. ஹீ இஸ் அ கோபக்காரர், எல்லோரையும் போட்டு அடிச்சிருவார் தாதா மாதிரி. ஹீ இஸ் ஆல்சோ எ எக்ஸ் கவுன்சிலர் இன் அவர் வார்டு. ப்ராப்ளம் என்னென்னா, ஹீ ஹேஸ் லேடிஸ் கான்டாக்ட், சொல்ல கூச்சமாக இருக்கேன்னா, ஹீ வில் டாக் டு மோர் லேடிஸ் அட் நைட் அண்ட் ஸோ மெனி டைம்ஸ் எ டே. அது மை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. அண்ட் எங்கள் அம்மா ஸ்லோகம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, புரிஞ்சுக்காமல் எங்கள் முன்னாடி தானே வருந்தி சூசைட் பண்ணுறேன்னு நடித்து அவர் வந்து எப்போதும் போல் இருக்கார், லேடி கிட்டே பேசிகிட்டு இருக்காரு வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து சகோதரர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய தந்தை, ஹவு கேன் ஐ சஸ்டெயின் அண்ட் ப்ரொடெக்ட் மை ஃபேமிலி. சகோதரர் வயது 16, தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிராமண சமுதாய சகோதரர். ஆக்சுவலாக தந்தையார் வந்து சரியான முறையில் வந்து குடும்பத்தை நிர்வகிக்காமல் வெளி உலக தொடர்புகளோடு இருக்காரு அப்படின்ட்டு வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. நீங்கள் 16 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 2 வருடம், 18 வயசு ஆயிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஸ்டெடியாக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு வந்துடும். தந்தையை பற்றி கவலைப்படாதீங்க, அவர் வழியில் அவர் இருக்கட்டும், அவரை நீங்கள் திருத்தறக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. அதாவது ஒரு 3 வயசு குழந்தையவே நம்ம சொல்லி திருத்த முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம். அவராக உணர்ந்து திருந்துவதற்கு எல்லாமே இறைவனிடம் முதல்ல நீங்கள் வேண்டுதல் வைங்க. அப்புறம் நீங்கள் ஒரு 2 கோவிலை பராமரிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா. அதை வந்து கண்டினியூவாக உங்கள் தந்தையார் செய்யாவிட்டாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக கோவில்களை சிறப்பாக பராமரிச்சுட்டு வாங்க, உங்கள் பிரம்மசரிய ஆற்றலோடு பராமரிச்சுட்டு வாங்க. அப்போ உங்கள் கோவிலில் வந்து பிரசாதம் வாங்குறவங்களுக்கு மிக அபூர்வமான நல்ல விஷயங்கள் சித்தியாகும். ஏன்னா கோவில் வைப்ரேஷன், அப்புறம் உங்களுடைய பிரம்மச்சரிய வைப்ரேஷன் எல்லாம் சேர்ந்து அவர்கள் வாழ்வும் சிறப்பாகும். 4 பேருக்கு நன்மை நிகழும் விதத்தில் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை தானாக மேலே வந்துடும், சரிங்களா. வாழ்க வளமுடன். இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு வகையான ஊழி காலத்தில் பல்வேறு சிக்கல்கள் இந்த வாழ்க்கையில் வந்துட்டே தான் இருக்குதுங்க. அப்புறம் பல பிரச்சனைகள் நிகழும். உங்கள் கோவில் இருக்குங்கிறீங்க, அது சரியாக பராமரிக்கிறது இல்லை. இதுபோல் நான் சில விஷயங்கள்லாம் கவனிச்சேங்க. நம்முடைய சொந்தமான பூர்வீகமான அந்த கலாச்சாரத்தை நம்ம விட்டுட்டு வெளியில் வரும்போது நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை, ஒட்டுமொத்த சமுதாயமுமே வந்து அதனால் பாதிப்படையுது. அதுவே சகோதரரை மிக சிறப்பாக கோவில்களை கவனித்துக் கொள்ளுங்கள், ஏன்னா மக்கள் மன அமைதிக்காக அதை நம்பி வருவாங்க இல்லைங்களா. ஆகவே உங்களுடைய கடமையை எடுத்துச்சேங்க, நிச்சயமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாற்றங்கள் நிகழும், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாகும். தாத்தா பாட்டியை நல்லா பார்த்துக்கோங்க, 1-2 வருடங்கள் நீங்கள் பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக வரும்போது தானாக உங்கள் தந்தையார் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி மாறிடுவார். அப்புறம் எல்லாம் 40 வருஷம் ஆடுற ஆட்டம் யோசிச்சு பாருங்க, அப்புறம் தானாக அடங்கிடும், ஆண்டவனே கண்ட்ரோல் பண்ணிடுவார், கவலைப்படாதீங்க ஆச்சுங்களா. நீங்கள் ஸ்ட்ராங்காகிறதுக்கு வழி பாருங்கள், உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் தந்தையார் இருக்கட்டும், அவருக்கு தெரியாதது இருக்காது, அவர் வந்து முரடராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுத்துட்டு அமைதியாக உங்களை வலிமைப்படுத்தி கொள்வதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தந்தையாருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட், நல்லதாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லதாக இல்லைன்னா முடிந்த அளவுக்கு எடுத்து சொல்ல பார்த்துட்டு விலகி நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கீங்க, தந்தையார் சரியான வழியில் சொல்லி கொடுத்தா பாராட்டலாம், இந்த மாதிரி இருந்தால் நாம் என்ன பண்ண முடியும். ஆகவே அவருடைய சுதந்திரத்தில் தலையிடாமல் விட்டுருங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காகுங்க. உங்கள் அம்மா உங்கள் தந்தையை நம்புவதை விட உங்கள் மீது தான் அதிக நம்பிக்கை வச்சுருப்பாங்க, ஏன்னா 16 வருடம் அவர் உங்களை வளர்த்திருக்காங்க. உங்கள் கடமையில் நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. இன்னும் 2 வருஷம் போனால் உங்கள் சொந்த காலில் நிற்கும் வயசு வந்தாச்சு. நான் எப்பவுமே 18 வயசுக்கு மேலே ஆனவங்கெல்லாம் அம்மா அப்பாவை சார்ந்து இருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த குழந்தைகள் மேலே ஒரு மதிப்பே இருக்காது ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம வெளிநாடுகளெல்லாம் நிறைய போய் பார்த்ததுனால அவங்கெல்லாம் வந்து 18 வயசு ஆனால் தன்னுடைய குழந்தைகளை சுய அறிவு வரும் வகையில் வந்து வெளியில் அனுப்பிடுவாங்க, போய் சுயமாக சம்பாரி அப்படின்ட்டு ஆச்சுங்களா. அதுபோல் 18 வயசு ஆனால் ஒரு இளைஞனும் சொந்த காலில் நிற்கிறதுக்கான வழியை தேர்ந்தெடுத்துட்டு அவன் பிரம்மச்சரியத்தில் சரியாக ஃபாலோ பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அம்மா அப்பா வாழை பிடிச்சிட்டு எனக்கு வந்து பைக் வாங்கி கொடு அது வாங்கி தரோன்னா அவனோட ஒரு கேவலமான மனிதனே இல்லை ஆச்சுங்களா. 18 வயசுக்கு மேலே தன்னுடைய குழந்தைக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்குறான்னா அந்த ஆள் அப்பனே இல்லை. பையன் கெட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வழிகளை செஞ்சுட்டு இருக்கிறான்னு தான் சொல்லணும் ஆச்சுங்களா. 18 வயசுக்கு மேலே குழந்தைகள் சொந்த காலில் நிற்பதற்கான வழிகளை உருவாக்கி கொடுக்கறத ஒரு தந்தையின் கடமை. அது கூட முடியலைன்னா அப்புறம் எத்தனை கோடி கோடியாக சம்பாதிச்சு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு திறமை இருந்தால் அவங்க எத்தனை வேணாலும் சம்பாதிப்பாங்க, திறமை இல்லாமல் வளர்த்தி வச்சுட்டா கோடி கோடியாக சம்பாதிச்சா குந்தி தின்று குன்று போல் குறைச்சி விட்டுருவாங்க, குன்றாக இருந்தாலும் குறைஞ்சி போயிடும் ஆச்சுங்களா. நீங்கள் சம்பாதிக்கிறதுலாம் ஒரு பயனும் இல்லை. அந்த குழந்தை
அதை வச்சு காப்பாற்றணும். நீங்கள் 100 ரூபா கொடுத்து அதை 1000ஆக பெருக்கிறதுக்கான குழந்தையாக இருந்தால் அது உங்களுக்கு பெருமை. நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்து அதை 10 ரூபாவை மாத்திர குழந்தையாக இருந்தால் அதை விட கேவலம் ஒன்றும் இல்லை. ஆகவே 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சொந்த காலில் நிற்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். மன உறுதியோடு வாங்க. உங்கள் தந்தையார் அவர் வாழ்வை அவருக்கு இறைவன் தீர்மானிப்பார். சரிங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. நீண்ட நேரம் ஆயிடுச்சுங்க, மீண்டும் நாளை தினம் அடுத்த கேள்வி பதில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.